திமுக என்றாலே தில்லுமுள்ளு கட்சி என தேமுதிகவின் பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூட்டணி குறித்து ஓரிரு நாளில் அறிவிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். திமுக வந்து தேமுதிகவை பழிவாங்கணும் அப்படின்ற நோக்கத்தோட இதை வந்து சூழ்ச்சியாக அவங்க கையாண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் இங்க தெளிவாக ஒண்ணு தெரிகிறது. ஆரம்ப காலத்திலிருந்தே திமுக அப்படின்றதுக்கான விளக்கத்தை எப்பொழுதுமே நான் தெளிவாக பதிய வைத்துக் கொண்டிருப்பவள். நல்லா மீண்டும் அதை நான் சொல்றேன், திமுக என்றாலே தில்லு முள்ளு கட்சி அப்படிங்கறத இன்னைக்கு இல்ல நேத்தில எப்பயுமே நான் வந்து உரக்க குரல்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு பெரிய மனிதர் என்று அவங்க வீட்டுக்கு போனா வந்தவங்களை இப்படித்தான் கேவலப்படுத்துவாங்களா? உங்கள் அரசியல் சூழ்ச்சியை உங்கள் வீட்டுக்கு ஒருத்தரை வரவழைச்சு தான் அங்கே தான் உங்கள் அரசியல் ஆதாயத்தை தேடணுமா? இதை விட ஒரு அநாகரிகமானது எங்கேயாவது நடக்குமா? அப்படி பார்த்தா இன்னைக்கு திமுகவில் எத்தனை பேர் எங்கள் குழு கேப்டன் நானும் அமெரிக்காவில் இருந்த பொழுதே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக தேர்தல் குழு அமைக்கப்பட்டாச்சு. அன்றையிலிருந்தே அத்தனை கட்சிகளும் குழுவோடு கான்டாக்ட் பண்ணி தேர்தல் சம்பந்தமாக கூட்டணி சம்பந்தமாக பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.